Tamil Cloud. இந்த சேனல் பிடிச்சிருந்தா subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, comment பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது Samsung S9 and S9 Plus. Samsung S9 Plus. இந்த மொபைல்ல உள்ள பத்தி சொல்லணும்னா டிஸ்பிளே. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% 98% ஃபுல்லாக டிஸ்பிளே மட்டும் தான் இருக்குது. இந்த ஸ்பீக்கர் அண்ட் கேமரா இந்த மாதிரி சில விஷயங்களை இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு ஃப்ரேம் மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைலோட கேமரா, ஸோ அதிக ரெசல்யூஷன் உள்ள ட்ரூ கலர்னு சொல்லக்கூடிய அது ஆப்பிளில் இருக்கிற அந்த ஆப்ஷன், அந்த ஃபோட்டோ எடுத்தாலும் அந்த நம்ம எப்படி கண்ணால் பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு பிக்சர் குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ட்ரூ கலர் ஆப்ஷன் இந்த மொபைலில் அதிகமாகவே அவங்க வச்சுருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஒரு சீனரியை பார்க்குறோமோ அந்த நம்ம அதை கிளிக் பண்ணி எடுக்கும்போது நமக்கு அந்த அதை நம்ம கண்ணால் பார்க்குற அளவுக்கு எந்த அளவுக்கு கிளியராக இருக்கோ அதை விட ஒரு கொஞ்சம் மேலேயே நமக்கு வந்து நம்ம இந்த கேமரா குவாலிட்டியில் கிடைக்கும். ஸோ இதில் ரெண்டு கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஜூமிங் டைப், அது ஆக்சுவலி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி உள்ள ரெண்டு கேஸ் கொடுத்துருக்குறாங்க ப்ராசஸர். ஸோ இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தருவீங்க, அவங்க கிளியராக எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ சாம்சங் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ரொம்பவும் மலிவான விலையில் இப்படி மொபைலை கொடுத்துட்டு இருந்தாலும் இன்றைக்கி அவங்க வந்து ஆப்பிளோட போட்டி போடக்கூடிய அளவுக்கு, அதாவது இன்னும் ஒரு உண்மையை சொன்னோன்னா ஆப்பிளை தாண்டி கொடுக்க நமக்கு ஒரு டிவைஸை கொடுக்குற அளவுக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த S9 ப்ளஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆப்பிளில் எத்தனையோ மொபைல் வந்தாலும் எத்தனையோ அட்வான்ஸ் வந்தாலும் இந்த S9 ப்ளஸ்ங்கிறது வந்து நமக்கு ரொம்பவும் நம்ம என்னென்ன எதிர்பார்க்குறோமோ அதை எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். அந்தளவுக்கு இந்த டெக்னாலஜி அதிகமாக ஆக்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப அதிகமான டெக்னாலஜி, நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உள்ள டெக்னாலஜி கூட நம்ம கையில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நம்ம சாம்சங்க்கு பல பாராட்டுகள் தெரிவிச்சே ஆகணும். இது வரைக்கும் iPhone X வந்திருக்கு. iPhone X மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் ரெக்கக்னேஷன் இந்த மாதிரி போல ஆப்ஷன்கள் வச்சுருக்காங்க. பட் அந்த ஆப்ஷன் இதில் இல்லைன்னா அப்படின்னாலுமே மற்றபடி இதோட டிஸ்பிளே, அந்த குவாலிட்டி, இந்த ஸ்லிம், அந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் அந்த சென்சார்கள் வந்து இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள்னால அதே தான் இதுலேயும் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராவில் ஃப்ளாஷ்லேயே அப்புறம் ஆட்டோ ஃபோக்கஸ், அப்புறம் அதில் நம்ம ஃபோட்டோ கிளிக் பண்ணும்போதே அதில் பேக்ரவுண்டை எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன், அதுபோல் நிறையா விஷயங்களை வந்து இந்த மொபைலில் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்த மொபைலில், அதாவது இது வரைக்கும் எத்தனை மொபைல் வந்திருக்கோ அதில் இது அட்வான்ஸ்டு மொபைல் அப்படிங்கிறது சொல்கிறத வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது. அந்த அளவுக்கு இந்த மொபைலை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் இந்த மொபைலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த மொபைல் வருது, மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழ் கிளவுட். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.